ரீசன்ட் டைம்ஸில் நிறைய டெத் நியூஸ் நம்ம எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ் சினிமா பிரபலங்கள் வரிசையாக இறந்துட்டுருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் குட்டி ரமேஷ் அவர்களும் சரி, நெல்லை சிவா அவர்களும் சரி, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பல பேருக்கு. விஜய் டிவியில் தேன்மொழி பிஏ சீரியலில் குட்டி ரமேஷ் அவர்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே விஜய் டிவி சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நெல்லை சிவா அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு சீரியலுமே கம்பு மீனா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சீரியல்ல இருந்து அவங்களோட இருந்த மெமரிஸ் வந்து சமீபத்தில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு தூரம் அவங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க ஷேர் பண்ண மெமரிஸ் பார்த்தாலே தெரிய வருது. நெல்லை சிவா அவர்களும் சரி, குட்டி ரமேஷ் அவர்களுமே சரி, ரொம்பவே ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான பர்சன். அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்ற வருத்தம் வந்து கம்பு மீனா அவர்களுக்கு இருக்கு. கூடவே டிராவல் பண்ண ஒருத்தர் இப்போ இல்லையே அப்படின்ற வருத்தம் வந்து இவங்க ஷேர் பண்ண வீடியோஸ் அண்ட் கேப்ஷன் பார்த்தாலே தெரிய வருது. கம்பு மீனா அவர்கள் அடிக்கடி குட்டி ரமேஷ் அவர்களோட சேர்ந்து நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்றா அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. குட்டி ரமேஷ் அவர்கள் ரொம்பவே ஆர்வமாக அந்த ரீல்ஸ்க்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்தது, எவ்வளோ லைக்ஸ் வந்தது அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையோட கேட்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து கம்பு மீனா அவர்களுக்கு இருக்கு. குட்டி ரமேஷ் அவர்களோட இறப்புக்கு அப்புறமா பல பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தேன்மொழி பிஏல ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற அஸ்ரிதா அவர்கள், உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அவங்களோட இருக்கிற ஒரு அழகான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் குட்டி ரமேஷ் அவர்களுக்கு பல பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் நெல்லை சிவா அவர்கள் எல்லாருமே சிரிப்பூட்டுற விதமாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லையே அப்படின்ற வருத்தம் இருக்கு. குட்டி ரமேஷ் அவர்களும் சரி, நெல்லை சிவா அவர்களும் சரி, இவங்க ரெண்டு பேர் இறந்ததுலேருந்து இவங்க கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு சில பேர் இவங்களோட இருந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் நெல்லை சிவா அவர்கள் கடைசியாக ஒரு அழகான பாடல் பாடியிருந்தார். அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவில் இருக்கிற அவ்வளோ ஹாப்பி அண்ட் ஜோவியலான பர்சன் இப்போ இல்லையே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இருந்த இடத்தில் நின்றது கண்டு அங்கும் இங்கு இன்றி ஒன்று அமைதி கொண்டது, கண்டு அங்கும் இங்கு இன்றி ஒன்று அமைதி கொண்டது, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. இந்த நடையை அவங்க பிடிக்கும். இளமை தொழில் எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது, இளமை தொழில் எழுந்து நின்று காதல் என்றது, குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது, காதல் இன்னும் பூ புலந்து கடமை வென்றது, காதல் இன்னும் பூ புலந்து கடமை வென்றது என்று மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, என்று மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது, மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. தனி கொடியாய் நட இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயருடைக்க நின்றது ஒன்று, தனி கொடியாய் நட இழந்து தவித்தது ஒன்று, அதன் துணைக்கு வந்து துயருடைக்க நின்றது ஒன்று, இதற்கு இதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, இதற்கு இதுதான் என்று முன்பு யார் நினைத்தது, வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது. என்ன முறை நடக்கிறது.